இன்று நாம் நியாய விலைக்கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றிருந்தோம் அங்கு நியாய விலைக்கடையில் இருந்த வெகு நியாய மனிதியான அக்கா அவர்கள் என்னென்ன பொருட்கள் என்று கேட்டார் அதற்கு நாம் இருக்கிறவற்றை கொடுங்கள் என்று கூறினோம் அதற்கு அக்கா அவர்களும் மண்ணெண்ணையும் வேண்டுமா என்று கேட்டார் ஆமாங்க அக்கா அதையும் சேர்த்து கொடுங்கள் என்று கூறினோம் அந்த அக்கா மண்ணெண்ணெய் உட்பட அனைத்து பொருட்களுக்கும் ரசீது இட்டு அனைத்து பொருட்களையும் கையில் ஒப்படைத்து விட்டார் பிறகு கூடுதலாக ஓர் அறிவுரையும் வழங்கினார் அது என்னவெனில் இனி உணவுப் பொருட்களுடன் மண்ணெண்ணெய் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் அடுத்த முறை ஏனும் உணவுப் பொருட்களை தனியாகவும் மண்ணெண்ணெயை தனியாகவும் அல்லது மண்ணெண்ணெயை அடுத்த நாள் கூட வாங்கிக் கொள்ளுங்கள் ஏனெனில் உணவுப் பொருட்களுடன் மண்ணெண்ணெயை சேர்த்து வாங்குவதாலோ அல்லது உணவுப் பொருட்களுடன் மண்ணெண்ணையை கொண்டு செல்லும் பொழுதோ மண்ணெண்ணையிலுள்ள உள்ள ரசாயனங்கள் உணவுப் பொருட்களில் கலக்க வாய்ப்புள்ளது எனவே கூடுமானவரை உணவுப் பொருட்களுடன் மண்ணெண்ணையை வாங்குவதை தவிர்த்துக்கொள்வது அனைவருக்கும் நலம் அப்படி என்கிற உரையை வழங்கினார்கள் நாமும் சிந்தித்தோம் எது நாள் வரையிலும் இப்படி ஒரு விடயத்தை நாம் இந்த கோணத்தில் சிந்திக்கவே கிடையாது இந்த அறிவுரை மிக 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 பயனுள்ளதாகவும் தெளிவானதாகவும் இருந்தது கூடுமானவரை அனைவரும் இதையே பின்பற்றுவோம் அனைவருக்கும் நல்லது